பேரினாலோயோ என்னமோ நான் அவர் என் அம்மா பேரும் அவங்க பேரும் ஒன்றுதான். நான் அவர்களை அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தேன். முக்கியமாக என் தாயார் மனைவிக்கு பிறகு நானும் ராஜலட்சுமி தான் என்று அடிக்கடி அவர்கள் சொல்வார்கள். ஒய்ஜி மகேந்திரனும் என்னுடைய சகோதரர் மாதிரி கலைத்துறையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 படத்துக்கு மேலே பண்ணிவிட்டோம். அவங்க வீடு வந்து எனக்கு புதிதல்ல, அவர்களுடைய அறிவுரையும் எனக்கு புரியல. சமீப காலத்தில் கூட என்னுடன் தொலைபேசி பேசிக்கொண்டிருந்தவர் சில பேரையும் மரணத்தையும் நான் ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. இவர்கள் நிரந்தரமாக நிறுவனமாக நிற்பவர்கள் என்று மனதில் தோன்றுவது அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் ஆரம்பித்து வைத்த நிறுவனங்கள், அவர்கள் தோற்றுவித்த நிறுவனங்கள் எல்லாம் அவர் பெயர் சொல்லும். பல மாணவர்கள் அவர்களை நினைவுவார்கள், கல்வி கொண்டிருப்பவர்கள் அவரை என்றென்றும் வணங்குவதற்கு ஒரு பெரும் குடும்பத்தாருக்கு அனுதாபம் என்று சொல்லும் நிலையில் நான் இல்லை. ஏன்னால் நானும் கிட்டத்தட்ட அது நன்றி. ஜிபி என்று எல்லோராலும் பிரியமாக அன்பாக அழைக்கப்படும் அம்மையார் அவர்கள் பெரிய கலை குடும்பத்திலிருந்து வந்து கல்விக்கு மிகப்பெரிய ஒரு 60 கால சேவையை ஆற்றியிருக்காங்க. அவங்ககிட்ட படித்து வெளிவராத மாணவர்களே சென்னையிலும் சரி, தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும், உலகத்தின் பல பகுதிகளிலும் பெரிய பெரிய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் உருவாக்கிய ஒரு பெரிய கல்வி தந்தை என்று சொல்லுவோம், ஒரு கல்வி தாயாக அவர்கள் 60 காலம் சேவை செய்திருக்கிறார்கள். அவரது கலை குடும்பம் ஒய்ஜி பாஸ்டார்ஜி அவர்களிடமிருந்து ஆரம்பித்து ஒய்ஜி மகேந்திரன் அவங்களுடைய வாரிசாக மதுவந்தி என்று தொடர்பு கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த கல்வியை மாணவர்களுக்கு வழங்கிய ஒரு கல்வி தாயினர்தான் நாம் அவர்களை பார்க்க முடியாது. அவர்கள் இழந்து வாருகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பல கல்வி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். அவங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு தாயாக மட்டும் இல்லை, ஒரு கிராண்ட் மதராகவும், ஒரு டீச்சராகவும், ஃபிலாசபராகவும், கைடாகவும் நிறைய விஷயமாக இருந்திருக்காங்க. ஷி வாஸ் அ பயனியர், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல் என்டர்பிரைசிங் உமன். அவங்களோட நான் நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். என் சீரியல் விடாமல் பார்த்து அது முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவங்கக்கிட்ட தான் வரும். ஐ மிஸ் ஹர். ஐ திங்க் பிஎஸ்பிபி ஃபவுண்டர் ஆஃப் பிஎஸ்பிபி அந்த வில் மிஸ் ஹர் அண்ட் ஹர் கைடன்ஸ். பட் ஐ ஹோப் அவங்களுடைய ஸ்பிரிட் அவங்களை எல்லாமே கைட் பண்ணுவாங்க. கடைசி மனைவி சொன்னது போல் மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். பத்திரிகையாளராக, கல்வியாளராக, ஒரு பொதுநல விரும்பியாக அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் இடத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக அந்த அளவில் அம்மாண்டான நாளாக இருந்துவிடும். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்புட் இருக்கும்போதும் சரி, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி, அவங்களுடைய அறிவு, ஆற்றல், திறமை, அறிவுரைகள்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஒரு பொதுநல விரும்பினது அவங்களை பார்த்தாலே தெரியும். குடும்பத்தார் எல்லோரும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்கள் கம்பெனியும் எங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கு பின்னாடி தான் இருக்குது. ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்காரன் சொல்லவங்களாலே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய இழப்பு. நான் 1958 வாழ்க்கை பயணத்தை 13 மாணவர்கள் குழந்தைகளை வச்சு ஒரு பள்ளி ஆரம்பித்து மிகப்பெரிய ஸ்தாபனத்தை மாநிலம் தழுவி ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை ஒரு கல்வியாளராக மனம் வந்திருக்காங்க அந்த ஆன்மா சார்த்தியுடைய. அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்படின்னால கல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக பல லட்சம் குழந்தைகளுக்கு தாயாக இருந்து கல்வியை வளர்த்துருக்காங்க. இந்தியாவில் எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் சென்னையை பொறுத்தளவில் கான்வென்ட் மற்ற என்ன இருந்தால் கூட மற்ற சூசாட்டில் பாலபவன்
அங்கே படிக்கணும்னு ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய தாய் தந்தையர் குழந்தைகளை அங்கே சேர்க்கறதுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளாக அவர்களை எனக்கு ஒரு தாயாக ஒரு சகோதரியாக அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே நான் இருக்கிறேன் இருந்துருக்கேன். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அவங்கள போய் பார்ப்பேன். அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவர்கள் இருக்கும்போதும் சரி மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி இருக்கும்போதும் சரி அவங்கள போய் பார்த்து பேசுவது என்னுடைய வழக்கம். நல்ல வார்த்தைகள் சொல்வார்கள், நல்ல கருத்துக்களை சொல்வார்கள். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அவங்களோட போய் பார்த்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த ரெண்டு நாளில் இறந்து வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டவர்கள், தீர்க்காயசா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி 93 இயர்ஸ் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கல்விக்கும் பல குழந்தைகளுக்கும் அவர்கள் தெய்வமாக இருந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய இழப்பு அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் பேர் இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைநிலைகள் திருமதி வைஜிபியோட இழப்பு நான் சுயநலமாக என் குடும்பத்துக்கு பெரிய இழப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுடைய குருஸ்தானத்திலிருந்து எத்தனை பிள்ளைகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நானும் என் தம்பியும் ராகுலி அந்த லிஸ்ட்டில் கடைசியில் தான் இருக்கும். அத்தனை பேர் வாழ்க்கையை அவங்க தொட்டுருக்காங்க, அவங்க கொடுத்த அந்த வித்யா தானத்தினால. அதுதான் இன்றைக்கி அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இவங்களுக்கு நாங்கள் பிள்ளையாக பிறந்தவங்க எங்களுக்கு பெருமையாக இருக்குது. வித்யாங்கிறது மட்டும் இல்லை, கலை உலகத்திலையும் பாரத் கலாச்சாரம் எத்தனை கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க. எங்கள் நாடக குழு உருவாக்குறதுக்கு காரணமும் அவ்வளோதான். ஆரம்ப காலத்தில் அவங்க ஜெயலலிதா அவர்கள் நடித்த லக்ஷ்மி நாகேஷ் உச்சோ எல்லாருக்கும் பக்குபலமாக இருந்து உருவாக்குனதே எங்களுடைய தாயார். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேரும் ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் சொந்த தாயார் போன மாதிரி. அந்த மாதிரி சீசன் ரேர் ஃபிகர். இது வந்து அவங்க இழப்பு அப்படின்னா எஸ் உடல் அளவுக்கு இழப்பு, ஆனால் அவங்க விட்டுட்டு போயிருக்கிற லெக்சி யாராலையும் மறக்க முடியாது. இது வந்து ஒரு கல்யாண சாபம் தான் சொல்லுவாங்க. அவங்க 93 இயர்ஸ் ஓல்டு, ஸோ வெறும் ஓல்டேஜ் தான் இருக்குது. காரணம் அவங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் வரும், அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போவாங்க, அந்த கிளியர் பண்ணி வந்துடுவாங்க. இந்த தரமும் அதே மாதிரி தான் திரும்பி வந்துடுவாங்கன்னு நினச்சோம். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் எவ்வளோ பெஸ்ட் புண்ணியம் பண்ணவங்க. பிள்ளையாக பிறந்தது ஒன்று தான் என்னுடைய பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். எல்லோருடையும் சேர்ந்து இந்த வருத்தத்தை நான் தாங்கிக்க முயற்சி பண்ணேன். வாழ்ந்த 93 வயசும் ஒரு பர்பஸோடு வாழ்ந்தவங்க, ஒரு நாள் கூட அவங்க வேஸ்ட் பண்ணதில்லை. போன வாரம் வரைக்கும் போய் நடன கச்சேரி இசை கச்சேரி நாடகம் பார்த்துட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு வந்த ஒரு தைரியமான ஒரு ஃபிகர். வி வில் லாஸ்ட் ஹர், பட் வி வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க நுங்கம்பாக்கத்தில் ஸ்கூல் ஆரம்பித்தப்போ எனக்கு அப்போ 8 வயசோ 9 வயசோ அப்போ இருந்து இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் என்னுடைய 3 குழந்தைங்க இந்த லாஸ்ட் ஆரியா எல்லாருமே இங்கே தான் படித்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷீஸ் அன் எபிடம் ஆஃப் லவ். அண்ட் இன்னும் ஞாபகம் இருக்கு, அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க இண்டூரில் வந்து அவங்க ஜேர்னலிஸ்டாக முத முத அவங்க சேர்ந்தபோது அங்கே வந்து ஏன் இண்டூரில் வந்து பெண்களே ஜேர்னலிஸ்டாக சேர மாட்டாங்கன்னு நினச்சிங்களா, ஏன் எங்களுக்கு லேடிஸ் பாத்ரூம் இல்லைன்னு சண்டை போட்டு அவங்களுக்கு ஒரு லேடிஸ் பாத்ரூம் ரெடி பண்ணாங்க. எப்படி சென்னைக்கு வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு எல்ஐசி பில்டிங்கோ அந்த மாதிரி தான் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவர்களும். ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காக அவங்க செய்த சேவைகள் வந்து ரொம்ப, இன்றைக்கி எத்தனையோ ஐஏஎஸ் படித்தவங்க இருக்கிறாங்க, ஐபிஎஸ் படித்தவங்க இருக்காங்க, எவ்வளோ குழந்தைங்க பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இந்த ஸ்கூலில் தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபேமிலிக்கனுடைய ஆழ்ந்த ஒரு துக்கத்தை சொல்லிக்கிட்டாலும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல தாய் கிடைச்சதுக்கு அவங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என் தாயை எழுந்ததாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சரஸ்வதி தேவி அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிருப்பாங்கங்கிறதும் எனக்கு தெரியும்.